வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. இந்த பதிவில் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு ராஜவம்சத்துலேயும் யாராவது ஒருத்தர் தான் வரலாற்று சிறப்புமிக்க புகழை பெறுவார்கள். அப்படி பார்த்தா கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஒரு அலெக்சாண்டர், முகலாய சாம்ராஜ்யத்தில் அக்பர், மகத நாட்டு வம்சத்தில் அசோகன், சாம்ராட் அசோகன். அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதம், கனக விசயனை வென்று கண்ணகிக்கு சிலை எடுத்து வந்தவர். பல்லவ சாம்ராஜ்யத்தில் மகேந்திரவர்மனுக்கு அடுத்தது நரசிம்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய மாவீரன், மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர். இப்படி வரும்பொழுது புலிக்கொடியை பறக்கவிட்ட சோழ சாம்ராஜ்யத்தில் அருள்மொழிவர்மன் என்று அழைக்கப்பட்ட ராஜராஜ சோழனை பற்றி இப்பொழுது உலகளாவிய புகழ்பெற்று அந்த பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படம் வந்த பிறகு எல்லோரும் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த அருள்மொழிவர்மன் என்று அழைக்கப்பட்ட ராஜராஜ சோழனுக்கு சற்றும் சளைக்காமல், ஏன் ஒருபடி மேலே போய் வீரதீர சாகசங்களை புரிந்தவன் தான் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழன் கட்டிய மகா கோயில் என்று அழைக்கப்படும் இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஏறக்குறைய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை ஒட்டிய அமைப்பிலேயே அமைக்கப்படும் விமானங்கள். அங்கே ஒரு நீச்சல் குளம் இருக்கும், வெளியே தெரியாது. அந்த ரகசிய வழி வழியாக சென்று அங்கே குளிப்பார்கள். அது வெளியே தெரியாமல் அமைக்கப்பட்ட விதம் மிக உலக பிரசித்தி பெற்ற கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கோயில் பிரகதீஸ்வரர் கோயிலைப் போலவே பெரிய நந்தி, அதே மாதிரி விமானம், ஆனால் சுற்றிலும் கருங்கல் பதிக்கப்படாமல் புல்வெளிகளாக இருக்கிறது. ஆகவே வெயில் காலத்திலும் மழை காலத்திலும் குளுமையான ஒரு சுற்றுச்சூழலை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய அந்த ராஜராஜ சோழனின் கட்டடக்கலை அந்த கோயிலை விட சற்று சிறிதாக இருக்கும்படி ராஜேந்திர சோழன் பார்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் தந்தையை தாண்டிய ஒரு கட்டடத்தை கட்டக்கூடாது என்று ஒரு அமைதிக்காக செய்திருக்கலாம். ஆனால் அதே ராஜேந்திர சோழன் தாய்லாந்தில் அங்கோர்வாட் என்று ஒரு கோயில் கட்டியிருக்கிறார்கள். அது உலகத்திலேயே உள்ள கோயில்களில் மிகப்பெரிய கோயில். அங்கே அவன் தன் சாமர்த்தியத்தை காட்டியிருக்கிறான். பொதுவாக பிரிட்டிஷ் படைதான் கப்பற்படையில் மிகச் சிறந்ததாக உலகம் புகழ்பெற்றது. அதற்கு முன்னதாக கப்பற்படையை அமைத்து ஈழம் வரையில் சென்று வெற்றி வாகை சூடியவன் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்ட அருள்மொழிவர்மன். ஆனால் அதை தாண்டி சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து என்று கடல் ரீதியாக சென்று வெற்றி கொடி நாட்டி புலிக் கொடியை பறக்கவிட்ட மாபெரும் வீரன் யார் என்று சொன்னால் அது ராஜேந்திர சோழன் தான். பொதுவாக நிலப்பரப்பில் போரிடுவது என்பது ஓரளவு சாமர்த்தியமானது, நம்மளுக்கு சாத்தியமானது, ஒரே இடத்தில், உதாரணமாக தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய வேலை. ஆனால் கடல் தாண்டி செல்லும் பொழுது கடல் பயணமே சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாது, பாந்தி எடுப்பார்கள், மயக்கமடைவார்கள். ஆனால் கடலை தாண்டி சென்று அங்கிருக்கும் நிலப்பரப்பு சதுப்பு நிலமாக இருக்கலாம், வனமாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம், அங்கெல்லாம் சென்று அங்கிருக்கும் மன்னர்களையும் போரிட்டு வென்று அங்கே சாம்ராஜ்யத்தை நிறுவியவன் எப்பேற்பட்ட வீரனாக இருப்பான் நினைத்து பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட ராஜேந்திர சோழனை பற்றி அதிகமான பேர் யாரும் பேசுவதாக தெரியவில்லை. எல்லோருமே ராஜேந்திரராஜ சோழனை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனை பற்றி பேசுவதால் ராஜராஜ சோழனை பற்றி சற்று இழுக்காக இல்லதாகவும் சற்று குறைவாக இருப்பதாகவும் எண்ணக்கூடாது. ராஜேந்திர சோழனை பற்றி விரிவாக பேச பேசத்தான் அப்பேற்பட்ட பிள்ளையை வளர்த்தானே என்கிற ராஜராஜ சோழனின் புகழ் மேலும் விரிவடையும். தஞ்சையில் அமைக்கப்பட்ட அந்த பிரகதீஸ்வரர் கோயில் தலைநகரமான தஞ்சையில் அமைக்கப்பட்டதால் உலக பிரசித்தி பெற்றிருக்கிறது. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னும் அதற்குரிய இடமோ, அதற்குரிய புகழோ, அதற்குரிய பெருமையோ மக்களை சென்று சேரவில்லை என்று தான் சொல்கிறேன். இப்பேற்பட்ட இந்த கோயிலை கட்டிய மாவீரன் ராஜேந்திர சோழன், அவனுக்கு என்ன சவால் என்று சொன்னால், எந்த வம்சத்திலும் எந்த பாரம்பரியிலும் பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருப்பார்கள். உதாரணத்துக்கு சிவாஜி கணேசனுக்கு பிறகு அல்லது அதற்கு முன்னதாக அதற்கு பின்னதாக வேறு ஒரு ஆள் வரவில்லை என்று அவர்கள் பரம்பரையிலே ஒரு குறை இருக்கும். இளையராஜா அவர்களுக்கு பிறகு
அவரை போல ஆளுமை மிக்க ஆள் யாரும் வரவில்லையே என்கிற ஒரு குறை இருக்கும். ஏனென்று சொன்னால் பின்னால் வருபவர்களுக்கு அவர்களே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார். இப்பேற்பட்ட சவால் ராஜேந்திர சோழனுக்கும் இருந்திருக்கிறது. அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த கட்டத்தில் அவரை தாண்டி சாதிக்க வேண்டிய மாபெரும் சவால் ராஜேந்திர சோழனுக்கு இருந்தது. அந்த சவாலை சந்தித்து அதை மிகப்பெரிய வரலாறாக மாற்றி காட்டிய மாபெரும் வீரன் தான் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒரு முறையாவது சென்று சுற்றி பார்த்தால் நம்முடைய தமிழர்களின் வீரம், கட்டிடக்கலை, அவருடைய சாமர்த்தியம், அவருடைய அழகு உணர்ச்சி இவையெல்லாம் தெரிய வரும். ஆனால் நாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோடு நிறுத்திக் கொள்கிறோம். அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ரொம்ப தொலைவில் இல்லை. தமிழ்நாட்டில், அதுவும் மத்தியில் ஜெயங்கொண்டத்திலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சிதம்பரத்துக்கும் ஜெயங்கொண்டத்துக்கும் நடுவில் அது அமைஞ்சிருக்கு. அதை போய் பார்க்கறது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அலைவாசை அமுத பாரதி சேனல் வழியாக வந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் என்ன ஓட்டங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அலைவாசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.